அடுத்தபடியா நம்ம வீட்டுக்கு வந்து பைத்தான முதல் அறிமுகம் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். அது பைத்தான் இங்க அன்னைக்கு, அதாவது அது அறிமுகப்படுத்தின நாள் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்கு அமைப்புல இருந்து பல நூறு பைத்தான் டெவலப்பர்ஸ் வந்து உருவாகிட்டாங்க. கடந்த 2019 ஆண்டு வந்து வீட்டுல சார்பா பைத்தான் இந்தியால ஒரு போஸ்டர் பிரசன்டேஷன் ஒண்ணு பண்ணோம். பயன்படுத்தி வறுமை ஒழிப்பு அப்படிங்கிற தலைப்புல ஒரு போஸ்டர் பிரசன்டேஷன் பண்ணோம். சோ அந்த போஸ்டர் பிரசன்டேஷன் வந்து என்ன இது பாராட்டி முதல் முறையாக பைத்தான் இந்தியா கான்பரன்ஸ் ஒருங்கிணைப்பாளர் திரு மரியாதைக்குரிய திரு விஜயகுமார் வந்து எங்களை ரீச் அவுட் பண்ணார், எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணார். அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பைத்தான் இந்தியான்ற இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ்க்கு வீட்டில் மாணவர்களை அழைத்து செல்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தொடர்ந்து வீட்டில் இருந்து தொழில்நுட்ப ரீதியாக பல வகையான வழிகாட்டுதலை வந்து வழங்கிட்டு இருக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய திரு விஜயகுமார் அவர்கள். திரு விஜயகுமார் அவர்களை வந்து வாழ்த்து பேச பைத்தான் பற்றி கொஞ்சம் விவரங்கள் சொல்ல முடியும் பார்த்து முடியும் பயனுள்ளதற்கும் நினைக்கிறேன். நான் வேலை பார்க்கறதுக்கு லைப்ரரி சிஸ்டம்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்றேன். அங்க நாங்க எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஃபீல்ட்ல ஒர்க் பண்றோம். ஸோ எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்களுக்கு எம்பெடட் சிஸ்டம்ஸ்னா என்னன்னா, இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷின், டிவி ரிமோட், இன்னைக்கு மோட்டர் பைக்ஸ், இ பைக்ஸ், இதில் எல்லாத்தையும் வந்து கம்ப்யூட்டர் இருக்கு. அந்த கம்ப்யூட்டருக்குள்ள எப்படி சாஃப்ட்வேர் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து எம்பெடட் சிஸ்டம். ஸோ டைரக்டாக நாங்கள் வந்து எம்பெடட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அதில் நான் வேலை பார்க்கறதுனால அந்த பைத்தான் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பைத்தான் கற்றுக்கிட்டீங்கன்னா டேட்டா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் மேபி டேட்டா அனாலிசிஸ் தாண்டி எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கலாம். எப்படி பைத்தான் தெரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் கற்றுக்கிட்ட பைத்தான் வந்து மற்ற இடத்துல எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க. பைத்தான் கற்றுக்கு போகிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் கற்றுக்கொடுக்க பைத்தான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ பைத்தான் வந்து நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். உங்கள் மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சுருக்கீங்க, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வர முன்னாடியே பைத்தான் வந்து மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ண முடிஞ்சது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற எல்லா மொபைல் ஃபோனையும் பைத்தான் வச்சு ஆப் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் தெரியும் ஜாவாவில் பண்ணலாம், இப்போ பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் இருக்குது, அதை பண்ணலாம், பைத்தானே பண்ண முடியும். ஸோ அதை பற்றி நான் பேசுகிறேன். அப்புறம் வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஏரியா நாங்கள் யூஸ் பண்ணுறோம், எம்பெடட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து அதுதான் ஒரு சின்ன ஹார்ட்வேர் கொடுத்து அதை என்ன பண்ணிருக்கோம்னா, இருக்கிற டேட்டாவை வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ண வைஃபை மூலமா, அதுல வந்து மொபைல் ஆப்ல வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ண ஆப் மூலமா வந்து மிஷின்
என்ன பண்ணிட்டு இருக்கு, அதுல என்ன கடன் அவ்வளவு நடந்துட்டு இருக்கு, அது ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அதெல்லாம் ஃபால்ட் இருக்கா, அதெல்லாம் வந்து பார்க்க முடியும். அது மூலமா தகவலும் பண்ண முடியும் இந்த மொபைல் ஆப் மூலமா. ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் மொபைல் ஆப் பண்ணியிருந்தோம். மொபைல் ஆப் பார்த்தீங்கன்னா வந்து பைத்தன்ல டெவலப் பண்ணியிருந்தோம். பைத்தன்ல டெவலப் பண்ண மொபைல் ஆப் வந்து கிவி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அது மூலமா பண்ண முடியும். ஸோ இந்த கிவியும் கூட ஓப்பன் சோர்ஸ் தான். சொன்ன மாதிரி ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். நீங்களும் வந்து உங்க மொபைல்ல போன்ல வர ஆப் எதுன்னு நினைச்சீங்கன்னா பைத்தன்ல இருந்தீங்கன்னா வந்து கிவி மூலமா உங்களுக்கு போன்ல நீங்க ஆப் எழுதி போடலாம். ஸோ அது நீங்க பைத்தன் கட்டிங்கன்னா இருக்கும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, ஐஓஎஸ் ஐஃபோன்ஸ் இருக்கு. கிவி வந்து ஆண்ட்ராய்டும் ரன் ஆகும், ஐஃபோனும் ரன் ஆகும். நீங்கள் ஆண்ட்ராய்டுங்களா? ஸோ இன்னொரு நான் எங்கே யூஸ் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எஸ்டாபிஷன். ஸோ இன்னைக்கு ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா காருக்குள்ள வந்து நான் சொன்ன மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எம்பெடெட் சிஸ்டம்ஸ் உட்காந்துருக்கு. ஒவ்வொன்றையும் வந்து ஒரு குட்டி கம்ப்யூட்டர் இருக்கு. ஒரு கம்ப்யூட்டர் வந்து இன்ஜினியர் கண்ட்ரோல் பண்ணும், ஒரு கம்ப்யூட்டர் வந்து உங்க வைஃபை கண்ட்ரோல் பண்ணும், ஒரு கம்ப்யூட்டர் வந்து உங்க பிரேக்கிங் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணும், ஒரு கம்ப்யூட்டர் வந்து உங்களோட மியூசிக் பிளேயர் கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு சின்ன கம்ப்யூட்டர் இருக்கு. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் உள்ள ஒரு போர்டு வாங்கி ஈஸியும் சொல்லுவாங்க எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஒரு கம்ப்யூட்டர்ஸ்லாம் சேர்ந்து இயங்குறது தான் இன்னைக்கு வந்து ஆட்டோமோட்டிவ். ஒரு ஆட்டோமொபைல் ஒரு காருக்கு ஈஸி இருக்கு. இப்போ இதெல்லாமே சேர்ந்து ஒன்றா இயங்குதா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி அதை குவாலிஃபை பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ பெரிய பெரிய கார் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எல்லா போர்டு ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறம் வந்து இந்த காரோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பேர் டெஸ்டா கண்டிஷன். பைத்தன் மூலமாக நல்லா வந்து இதை பண்ண முடியும். பைத்தன் மூலமாக வந்து எல்லா போர்டும் வந்து செய்ய ஒர்க்காக என்னென்னு செக் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நான் காமிச்சிருக்கிறது வந்து ஒரு இன்ஃபோடெயின் சிஸ்டம் ஆகிட்டு பாரதியெல்லாம் மியூசிக் பிளேயர்னு இருக்கும். அந்த மியூசிக் பிளேயர் வந்து இன்னைக்கு வந்து இன்ஃபோடெயின் சிஸ்டம் இருக்காங்க. ஏன்னா மியூசிக் தாண்டி இப்போ நிறைய பண்ணிட்டு உங்களுக்கு கார் நேவிகேட் சிஸ்டம் சரி, காரில் வந்து வீடியோ கிளே பண்ணுறதும் சரி, ஃபோன் கால் அது பண்ணுறதும் சரி, அதை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இந்த ஈஸி இந்த மியூசிக் பிளேயரை சுற்றி நம்ம வந்து ஒரு டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் செய்வோம். அந்த டெஸ்ட் ஃப்ரேம் மூலமாக வந்து அந்த மியூசிக் பிளேயருக்கு எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் வெரிஃபை பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து பைத்தன் வந்து பயன்படுத்தலாம். இந்த பைத்தன் வந்து ரோபோட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, ஒரு டெஸ்டாக்டிங் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அது மூலமாக வந்து இந்த டெஸ்டிங் பண்ணுறோம். இது மூணாவது எக்ஸாம்பிள். மூணாவது எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும்னா பைத்தன் வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து ஃபோன் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், அப்புறம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் அந்த எம்எல்ஏ சிஸ்டம்குள்ளேயே பைத்தன் போட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து அதை பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஒரு போர்டு இந்த மாதிரி நியூஸ் இருக்கு. போர்ட்ஸ் தான் வந்து இன்னைக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு, உங்கள் டிவிக்குள்ள இருக்கு, உங்கள் டிவி ரிமோட் கூட இருக்கு, உங்கள் ஏசிக்குள்ள இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சர்ட்டிக் போர்ட் இருக்கு. இதுல வந்து ஜென்ரலாக வந்து இவ்வளோ நாளாக வந்து சிங்கிளாக ப்ரோக்ராம் இருக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சர்க்கிட் போர்டுக்குள்ள பைத்தன் ஓட முடியும். இன்ஃபேக்ட் இந்த சர்க்கிட் போர்டுக்குள்ள பைத்தன் தான் இருக்கு. இது பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ பைத்தன் இன்டர்ப்ரெட்டரோட எக்ஸிக்யூட் ஆகும். இதுமே நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம். இதில் வந்து வைஃபை மூலமாக இன்டர்நெட் கனெக்ட் பண்ண முடியும், இங்கே டேட்டா அனுப்ப முடியும். ஸோ ஒரு குட்டி சர்க்கிட் போர்டுக்குள்ளேயே வந்து பைத்தன் ஓடுது. ஸோ பைத்தன் வந்து என்னோட பிசிக்கு மட்டும் இல்லை, ஒரு சர்வருக்கு மட்டும் இல்லை, மொபைல் ஃபோனுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சர்க்கிட் போர்டு கூட வந்து போடும். ஸோ நீங்கள் பைத்தன் கற்றுக்கிட்டீங்கன்னா நிறைய இடத்துல பயன்படுத்த முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதில் ஓடுற பைத்தன் பேர் வந்து மைக்ரோ பைத்தன் அப்படின்னோம். அந்த மைக்ரோ பைத்தன் வந்து
இந்த மாதிரி சர்க்கிட் போர்டு கம்ப்யூட்டர் வந்து மைண்ட் கண்ட்ரோல் இருக்கும். மைண்ட் கண்ட்ரோலுக்குள்ள வந்து போன் இருக்கு, அந்த பைக்கை சுருக்கிருக்காங்க, சுருக்கி அதை வந்து இருக்காங்க. ஸோ இது போல தான் பைக்கன் வந்து ஓடிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து பேச பசங்கள்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க எல்லாம் நிறைய கத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு அதிக வாய்ப்பு. வீட்டில் பண்ற ஒரு இந்த சேவை வந்து மிகப்பெரிய சேவை, அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, நிறைய கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்க கற்றுக்கு வந்த பெரிய விஷயங்களுக்கும் நிறைய இருக்கு. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்காக கொடுக்குறாங்க, அதில் பயன்படுத்தி நீங்க வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா பயன்பாட்டை ரொம்ப சுலபமான முறையில் சொல்லி முடிச்சுட்டீங்க, ரொம்ப நன்றி.